அண்ணா நகரில் ரெண்டாவது பிரான்ச்சு அமெரிக்காவின் பேரி சலூன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே இங்கே தான் கஸ்டமராக இருந்திருக்கேன். ஸோ அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள். இந்தியாவில் இது வரைக்கும் 35 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இங்கே இது ரெண்டாவது பிரான்ச். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணணும். ஸோ எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணுங்கள். என்ன மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும். தேங்க்யூ. எப்படியும் அடுத்த மாதம் நான் கலர் ஆகிடுவேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. மூவி அப்டேட்டா, இப்போது சந்தனம் சார் படம் போயிட்டுருக்கு. அது அதுக்கப்புறம் இவர் சூர்யா சார் படம் பேர்னு வர மாட்டேது. வாயில் ஒரு நிமிஷம் பாயிருப்பா. ஏய், அப்படியே பிளாக் பண்ணுங்கப்பா, கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுங்க. எதற்கும் துணிந்தவன், எதற்கும் துணிந்தவன் சந்தானம் சார் படம் ஒன்று, அப்புறம் விஜயாண்டினி சார் படம் ஒன்று, சிரஞ்சீவி சார் படம் ஒன்று போயிட்டுருக்கு தெலுங்கில், அப்புறம் மலையாள படம் ஒன்று போயிட்டுருக்கு. இல்லை, கொஞ்ச நாள் ட்ரெஸ் இந்த வருஷம் ட்ரெஸ் நினைக்கிறேன். கூட படம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடைச்சா சந்தோஷம். நானே வாய்ப்பு கேட்கலான்னு இருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் டைம் கேட்டு போய் பண்ணலான்னு. பிக் பாஸை பற்றிலாம் நமக்கு என்ன தெரியும் சார்? அது ஒரு எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அவ்வளோதான். அதை பற்றி எந்த கமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ முக்கியமான என்ன விஷயம், பாடி தெரியும். முதல்ல ஆரோக்கியம் தேவை. முடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல உள்ள ஹெல்த்தியாக இருக்கணும். மைண்டும் ஹெல்த், முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அறிவு ரொம்ப சிந்தனை தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் முடியில் கொட்டுறத ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நின்றுவோம். ஹேர் கட் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். வேற என்ன இருக்குது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். வேற நெக்ஸ்ட் அவ்வளோதானா? தப்பிச்சுக்கடாப்பா. சர்வீஸ் பற்றியா? இல்லை, நல்ல சர்வீஸ். நான் அதை பற்றி குறையே சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நான் அழகாக இருக்கிறேன்னா காரணம் அதுக்கு இவங்க தான். ரொம்ப அழகாக இருக்கணும், அது பக்கத்தில் என் தம்பி தான். பேரிஸ் சலூன் வந்து இங்கே வந்து ரெண்டாவது பிரான்ச் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து 35வது பிரான்ச்சு. இன்னொரு இவங்க வந்து இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகணும். கட் அவுட் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எங்கள் ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ணா நகர் வீடு பக்கத்தில் தான், கண்டிப்பாக ரெகுலராக நான் வருவேன். நீங்களும் கொஞ்சம் வந்து நல்ல சர்வீஸ் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக இப்போ விருமலில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன், அதுக்காக தாடி வளர்ப்பு இருக்காங்க. அதான் வந்து விருமன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஹரிஸ் கல்யாணம் பண்ணுறேன். இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தீனாமல் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏரியா கண்டிப்பாக நான் ரெகுலராக இங்கே வருவேன்.